Now see question number 13, business math la exercise 8.1 paathukkom. Now you want to compare mean deviation about median. For that first you are finding cumulative frequency. Cumulative frequency kandupidichu and the cumulative frequency nam indha edathula vandu use pandrom. Median then mean deviation about median. Rendu question da ketirukku nenikiren. Here you are given. Yes. Then 35, then 7, 57, 102, and then here what? Here 35, then 67, 102, then 0, 137, then 7 plus 2, 5, 150, 9, then here 9 is 7, and then 17, then 189, then 197. Yeah, இங்க மாதிரியே போட்டுட்டேன். இந்த லாஸ்ட் ஆட் பண்ணது என்ன வருதோ அது சேம் திங் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க இதுவும் இது கண்டிப்பா கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் எஃப். இங்க மாடுலஸ் ஆஃப் டி, டி ஃபார் டீவியேஷன். டீவியேஷன் நமக்கு வந்து x minus 61. அந்த 61 அப்படிங்கிறது எப்படி வந்தது நமக்கு? இங்க மீன் n plus 1 by 2. இதுல n எவ்வளவு? 197 plus 1 by 2. So 198. So 198 இங்க by 2. இல்லையா? So 99th value. 99th value எங்க இருக்கு? இதுல இருக்குமா? 99 இந்த 102 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 102 இருக்கு. ஸோ 61 இங்கே வந்துச்சு பார்த்தீங்கல்ல. அப்ப அதற்காக தான் நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிறோம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எதுக்காக இந்த சம்பந்தம்லாம் போடுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மீடியன்ல சைஸ் ஆஃப் வந்தாவே நம்ம எல்லாத்துக்குமே கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த 62 99 இதுக்குள்ளே இருக்கு, இந்த இன்டர்வல் இருக்கு. அப்போ இந்த 61 அதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ, இந்த கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூவை இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் தி 61. அப்புறம் இந்த 61 தான் இந்த இடத்துல போட்டிருக்கு. டி ஃபார் டீவியேஷன், இந்த எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, தென் ஃப்ரீக்வன்சியும் அந்த மாடுலஸ் ஆஃப் டியையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒவ்வொன்றையும் மைனஸ் 61 சொல்லி போடணும். மாடுலஸ் வர்றதுனால இட் இஸ் ஆல்வேஸ் பிளஸ் 1 பி. அப்போ 58 மைனஸ் 61 மைனஸ் 3, மாடுலஸ்ல இருக்கிறதுனால 3. ஸோ 59 மைனஸ் 61 எல்லாத்துலேயுமே மைனஸ் 61 போடணும். இது கொஞ்சம் மாதிரி கதகம் இருக்கு, ஒரு 2-3 மட்டும் போடுறேன். அப்புறம் இங்கே என்ன வரும்? 2. இது மாடுலஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 3 இருந்தாலும் நம்ம மாடுலஸ் அப்படிங்கிறனால யூஆர் டேக்கிங் ஒன்லி பிளஸ் ஒன்லி. ஸோ 0, 1, 2, 3, 4, 5 சொல்லி வரும். 61 இந்த இடத்துல 5. இப்போ என்ன பண்ணணும்? எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணு. இது இது இந்த இது எல்லாமே அப்படியே மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 45, 40, 32, தென் 0, தென் 35, 44, தென் 60, 140, இந்த இடத்துல 40. இந்த ஆன்சர் எல்லாமே கரெக்டாக வருதா? 45, 40. ஸோ இஃப் யூ ஆட் யூஆர் கெட்டிங் 336. என்னுடைய ஆட் பண்ணேன், இது கிடைக்கக்கூடியது வந்து 336. இது வந்து மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் ஃபார்முலா. சிக்மா எஃப் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டி, மாடுலஸ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் இங்கே வேணா எழுதிக்கலாம். வேர் மாடுலஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் அந்த என்ன வந்துச்சு நமக்கு இந்த 61 தான் வருது, இந்த இடத்துல 61 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து
இது ஆட் பண்ணுறது என்ன ஆன்சர் வருது இப்போ 336 இல்லையா. ஸோ 336 பை இதுதான் நமக்கு சிக்மா என் 197. ஸோ 197 ஸோ இதோட ஆன்சர் வந்து 1.71. ஏற்கனவே ஒவ்வொரு டைமும் சொல்கிற மாதிரி தான் இது, திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம். ஒவ்வொரு வீடியோக்கும் அதே தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு அந்த கியூமுலேட்டிவ் ஃபார்முலா வந்து மீடியன்னா பை 2 வரும், குவார்டைல்னா பை 4 வரும், பர்சன்டைல்னா பை 100 வரும். இதை வச்சுட்டு இதை கண்டுபிடிச்சு இதை எடுத்து நம்ம இந்த மீன் டிவியேஷன் போட்டுட்டு தென் எஃப்ன்ட்டு அந்த மீன் டிவியேஷன் சாரி டிவியேஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை சொல்லணும்.